உங்களுடைய ட்விட் ஒன்று பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாலலாம் ஒன்று சமூக வலைதளங்கள பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. அண்ணாமலையின் 56 இன்ச் திமிர் பொய்கள், அதாவது குறிப்பாக இது எதை பற்றியானதாக இருக்குது அப்படின்னா, நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அந்த நீட் பிஜி குறித்து பேசுகிறார். அதில் வந்து பல்வேறு தகவல் கொடுக்குறார். நம்ம அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க இந்த நீட் பிஜி தொடர்பா? நீங்க சந்தோஷ் மெடிக்கல் காலேஜ் காசியாபா 2,82,00,000 ரூபாய் மொத்த ஃபீஸ் நீங்க எல்லாரும் படிக்க முடியுமா? விலை கொடுத்து வாங்குறவங்க தானே பண்ண முடியும். ஒண்ணு, ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெரிட்ல போனவங்க போகலாம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ மெரிட்ல இல்லைன்னா பரவாயில்ல, காசு கொடுக்குறவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சந்தோஷ் மெடிக்கல் காலேஜ் காசியாபாத்திலே எம்டி டெர்மட்டாலஜி 2,04,00,000 ரூபாய். இதே போல நீங்க பட்டேல் நவி மும்பை எம்டி டெர்மட்டாலஜிக்கு 2,02,50,000 ரூபாய். இப்படியே நிறைய வருது, நான் நிறைய சொல்ல முடியும். அப்ப நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு நீங்க வந்து சேவை செய்வதற்காக இந்த விஷயத்த, அதாவது படிப்புல அவங்களுக்கு என்னத்தையோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன விஷயம்னா, இவங்கெல்லாம் டாக்டரா வந்துருவாங்க, சாதாரண மக்கள்கிட்ட பணம் வாங்குவாங்க. இந்த சாதாரண மனிதர்கள்ட்ட அவங்க எப்படி மருத்துவம் பார்ப்பாங்க என்கிற கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப அண்ணாமலை நேற்று ஒரு தகவல் வெளியிட்டார் இல்லையா, 180,000 சீட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து அதை கிராஸ் செக் பண்ணி நீங்க ஒரு தகவலை ஒண்ண வெளியிட்டீங்க, அதுதான் இப்போ பயங்கரமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அண்ணாமலை அந்த இடத்துல சொன்ன விஷயத்த எப்படி டக்குன்னு நீங்க சர்ச் பண்ணி டக்குன்னு எப்படி இந்த மாதிரி தகவல் எடுத்து போட்டீங்க? அவர் பேசுறது பொய் தான் அப்படிங்கிறது கனகராஜுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். இல்ல இல்ல, அவர் பேசுறதெல்லாம் பொய்யாவும் தப்பாவும் பேசுவாரு, உங்க தலைவர்கள் பேசுறதெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க 180,000 அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 தடவை சொல்லிருக்கோம். அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீங்க கேட்க வர்றீங்கன்னா நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா, நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப இவருடைய ரிசர்ச் என்ன, எப்படி அவர் 180,000 சொன்னாரு? இல்ல, அவரு வாய் தவறி தப்பா சொல்லியிருக்காரு சார், அவர் வாய் தவறி தப்பா சொல்லியிருக்காரு. 18,000 அவரு 180,000 சொல்லிட்டாரா என்னமோ? அது 18,000 இல்ல இல்ல, அப்பவும் தப்பா இருக்குல்ல, அது அது வந்து 67,000 இருக்கு. இல்ல, நான் முக்கிய பிரமுகர்கிட்ட ஒருத்தட்ட பேசினேன், இது மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு, இந்த பேட்டிக்காக தான் பேசினேன். 180,000 சொல்லி நேற்று அண்ணாமலை சொல்லிட்டாரு. இப்போ கனகராஜ் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல அப்படி ஒரு விஷயமே இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அவர் 18,000 தான் 180,000 சொல்லிட்டாரு, அது மெசேஜ் பாஸ் ஆயிடுச்சு தலைவருக்கு அப்படின்னாங்க. இவங்க எல்லாருமே இப்படித்தாங்க பேசுவாங்க. நீங்க ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு, ஆக்சுவலா அந்த கட்சியில கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பேசுறவங்களுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தலைவர் என்கிற முறையில் அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. என்னங்க 20,000 புத்தகம் நீங்க படிச்சதா சொல்ற அவருக்கு சொல்லியிருக்காருன்னு கேட்ட போது உண்மையிலே இந்த பதிலை சொல்லுவார், ரொம்ப நிறைய படிக்கிறவர், ஆனா அவங்க தலைவரை முட்டு கொடுக்கணும்ல, அப்ப எப்படி முட்டு கொடுக்கறது? ஒரு சைபர் கூட போட்டாருன்னு சொன்னார், நல்ல வேலை முன்னால இருக்க ரெண்டை கூட போட்டாருன்னு சொல்லியிருந்தாருன்னா அண்ணாமலை காலியாயிருப்பார். 2,00,000 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு சொன்னார். எந்த ஐபிஎஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் எழுதிட்டு? ஒரு காமன் சென்ஸ், ஒரு குறைந்தபட்ச அறிவு, எந்த ஊர்ல எஃப்ஐஆர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் போட்டிருக்காருன்னு சொல்லுங்க. இல்ல, இப்போ அண்ணாமலை பேசுறது இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பொய் பேசுறார், அவரு நடக்க கூடாத ஒரு விஷயத்த கூட நடந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லி அண்ணாமலைய இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பாலும் திமுக மற்ற அதிமுகவில் இருக்க கூட பேசுறாங்க. ஆனா இது அரசியல் தலைவர்கள்ல அண்ணாமலை மட்டும்தான் இப்படி பேசுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. எல்லா தலைவருக்கும் தானே அப்பப்போ வாய் தவறி பேசுறது இயல்பு தானே. இவரும் வந்து பெரிய ஒரு தலைவர் எல்லாம் கிடையாது, இப்பதானே வந்துட்டு இருக்காரு, அவரே சொல்றாரு அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்க. என்ன பேச போறாருன்னா, முன்னால இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஒண்ணும் தெரியாம வந்திருக்காங்களா? நீங்க ஒரு தலைவருங்கிற முறையில மரியாதை கொடுத்து பேசுவாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு வரியா, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன், இப்படி பேசலாம் நீங்க. அப்புறம் நீங்க சொன்ன வாய் தவறி எனக்கும் வந்துருக்கு, பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்திருக்கு, மிகப்பெரிய தலைவர்களுக்கு வந்து அவங்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா அடுத்த தடவை திருத்திப்பாங்க. இவர் அப்படி திரும்ப சரி, எந்த காலத்துல
என்னைக்காவது அவர் சொன்னாரா நான் 20,000 புத்தகம் என்று சொன்னது தப்புன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? நேத்து அது சம்பந்தமா அவரு விளக்கமும் கொடுத்திருக்கார். 1998 கலைஞர் அவர்கள் சிஎம்மா இருக்கும் போது ரயில்வே நிகழ்ச்சியில பேசும்போது இதை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கார். தேவர் என்ன பேசுறார் அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசியிருக்கார். நான் உங்களுக்கு ரா ஃபுட்டேஜ் கொடுக்குறேன், ஆர்கேவி ஃபைல் இருக்கு, நான் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்கிரிப்டா வேணா உங்களுக்கு அனுப்புறேன் அப்படிங்கறதையும் பதிலா சொல்றாரு அவரு. அப்ப அவர்கிட்ட ஏதோ டேட்டா இருக்கு சார், அவர்கிட்ட டேட்டா இருக்கு சார், கவனமா பேசுங்க சார். ஏதோ டேட்டா இருக்கும், உண்மையான டேட்டா இருக்காது. அவங்க எந்த காலத்துல உண்மை பேசுறது? நான் நேற்று நீங்க வாய் தவறி சொன்னதுங்கிறதுக்கு 3 தடவை 180,000 சொன்னாங்க, 1 தடவை 2 தடவை 380,000 சொன்னாங்க. அப்புறம் போன வருஷம் எவ்வளவு காலி இருந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டாரு, கேட்டுட்டே இருந்தாரு. எவ்வளவு காலி இருந்ததுன்னு எப்பாவது அந்த இன்டர்வியூல எந்த இடத்துலயா சொன்னாரா? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எஜுகேஷன் பாலிசிய, மெடிக்கல் எஜுகேஷன் பாலிசியை டிஃபெண்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கு பதிலாக பதில் சொல்ல தெரியாத போது முன்னால கேள்வி கேட்டவங்க மேல அவருக்கு கோபம் வருது, பாஞ்சு பெறான்றத வேலையா வச்சிருக்காரு. அவர் ஒன்றும் ஐபிஎஸ் ஆபீசர் இல்லை லத்திய சுழற்றதுக்கு. இப்போ பொதுமக்களிடம் உரையாட வேண்டிய நிலையில இருக்கவர். எனவே அவர் நான் வந்து என்ன முக்கிய தட்டிடுவேன், பல்ல உடைச்சிருவேங்கிற மாதிரிலாம் அவர் பேச முடியாது. அவரு முதலில் பொது வாழ்க்கைக்கு வருகிறவர், ஒழுங்கையும் மரியாதையும் கற்றுக்கொள்ளது. அப்படி இருக்கிற போது நீ ரிசர்ச் பண்ணியா? நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரை பதில் சொல்லுவோம், அவர் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தார்ல. 180,000 என்ன நியாயங்க இருக்கு? தாழங்கிற அகங்காரமும் தனக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல் நடிப்பதும் மிகப்பெரிய ஆபத்து. அது தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, அவங்க கட்சிக்கு மட்டும் இல்ல, அவருக்குமே ஆபத்து. இந்தியா கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா இல்லையா? யாருக்காவது அப்படி ஒரு கனவு இருந்தா அது கெட்ட கனவுன்னு அவங்க மறந்துடும். இந்தியா கூட்டணியில் சிபிஎம் இருக்கிறது, சிபிஎம் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும், இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அனைத்தையும் செய்யும்.